ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் ஷோ மாறுவோம் மாற்றுவோம். ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம மாறுவோம் மாற்றுவோம் ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து 20 டேஸ்க்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பார்த்திங்கன்னா 15/12 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. எது முடியும் அப்படின்னா 19/12/2020 முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நான் இப்போ தான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSC வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த ஜாப் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நான், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இதான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ மொத்தம் வந்து 63 பேஜ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க, நான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து யார் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆளை வந்து தேர்வு பண்ணி கொடுக்குறது அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எப்போ லாஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/12/2020 கொடுத்துருவாங்களா பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து 4 டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது 19/12 முடி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பே ஸ்கேல் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அமௌண்ட் இதில் வந்து மொத்தம் 3 போஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து என்னென்னா லோயர் டிவிஷன் கிளர்க். இதுக்கான பே லெவல் வந்து செகண்ட், அதாவது பே லெவல் 2 அந்த பேஸ் பண்ணி வந்து சேலரி தரப்போகிறாங்க. அவ்வளோ 19,900 ப்ளஸ் 63,200. அதாவது 19,900ங்கிறது அது மட்டும் நமக்கு வந்து சேலரி கிடைக்காது, ப்ளஸ் அலோவன்ஸ், டிஎன்எஸ் அலோவன்ஸ், ஸோ ரெண்ட் அலோவன்ஸ், ஸோ இது மாதிரிலாம் இருக்குல்ல, சேர்த்து வந்து எப்படியும் 25,000 கிட்டே வந்து வந்துடும் நம்மளோட சேலரி. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி வந்து 25,500 இதுவும் பே லெவல் 4 சேலரி. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டுக்கான சேலரி வந்து 25,500 அதுவும் அது மட்டும் இல்லாமல் லெவல் 4 லெவல் 5 வந்து சேலரி வந்து இவங்க வந்து தர போகிறாங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு. ஸோ அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, அது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏன் இருக்குது. ஸோ அதுக்கான சேலரி இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 4,376 இந்த வேக்கன்சி வந்து அதிகமாகலாம் கம்மியாக ஆகலாம். அது வந்து எதில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணிடுவாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நண்பா. ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா இதான் ஆர்கனைசேஷன். என்ன ஆர்கனைசேஷன் அப்படி பார்த்தோம்னா, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, போஸ்டல் அசிஸ்டண்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், PWD கேண்டிடேட்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படி கீழே வருவோம். ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க நண்பா, 18-27 இயர்ஸ் மினிமம் உங்களுக்கு வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 27 ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிருந்துருக்கும். 27 மேக்ஸிமம் 27 இருக்கலாம். ஸோ ஓகே நண்பா. யாருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸ் SC ST இருந்தால் 5 இயர் ரிலாக்ஸேஷன், OPC இருந்தால் 3 இயர்ஸ். ஓபிசி மீன்ஸ் MBC, BC, DNC. ஸோ இவங்களாம் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸு, ஓபி அந்த இதுக்குள்ளே வந்துடுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா. ஸோ மறக்காமல் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நானும் இன்னும் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணிக்கணும் நண்பா மறக்காமல். ஸோ PWD OPC ஸோ இது மாதிரி எல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓ இங்கே வந்துருங்க நண்பா. அடுத்து அவுட் டு அப்ளை, எப்படி வந்து அப்ளை பண்ண அப்படின்னா, இங்கே வந்து SSC யோட அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருவாங்களா பார்த்தீங்கன்னா நண்பா. இதில் போயிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டேல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ வந்து சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களால் கண்டிப்பாக அப்ளோட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ஃபோட்டோகிராஃபி வந்து எந்த கேபி கொடுக்கணும், 20 KP to 50 KP. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறப்ப அதில் வந்து டேட் வந்து குறிப்பிட்டிருக்கணும். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் தனியாக வந்து போடுறேன். நான் இப்போ தான் SSC JEE வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணேன், நானும் அந்த டேட் மார்க் பண்ணி தான் அப்ளை பண்ணேன். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு நான் வந்து சொல்கிறேன். அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸு. ஸோ இது வந்து யார் யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓபிசி அந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து 100 ரூபீஸ் ஃபீஸு. SC ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உமன் கேண்டிடேட்ஸ் எந்த கேஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இது வந்து எல்லாம் இது வந்து ஆன்லைன் ஃபீஸ் தான். சல்லானோ எடுத்து அனுப்பலாம், ஆனால் ஆன்லைனில் தான் மேக்ஸிமம்லாம் பே பண்ணுவீங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ சல்லான் எடுக்கிறீங்கன்னா அது சல்லான் எடுத்து நீங்கள் வந்து 19/12 வந்து அனுப்பிடணும். அடுத்தது வந்து நான் இதாக எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து சதர்ன் ரீஜன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இதெல்லாம் நம்ம ரீஜன். உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வந்து பக்கமாக இருக்கோ அந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ அப்படியே கீழே வந்தோன்னா இதான் நண்பா முக்கியமான விஷயம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்து சில அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். மொத்தம் வந்து மூணு விதமான டயர் இருக்குது, எக்ஸாம் டயரு மேக்ஸிமம் ரெண்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே மூணாவது வந்து உங்களுக்கு வந்து சும்மா சாதாரணமாக ஈஸியாக தான் இருக்கும். அதனால் டைப்பிங் டெஸ்ட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் கீழே கொடுத்தாங்க பாருங்கள். இங்கிலீஷ் நாலேஜ் 25 மேக்ஸிமம் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 25, மேக்ஸிமம் மார்க் வந்து 50 மார்க். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 50 மார்க், குவான்டிட்டி அப்டூட்லேருந்து 50 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 மார்க். ஸோ இதுக்கான மொத்த டைம் வந்து என்னென்னா 60 மினிட்ஸ். ஸோ அதாவது 1 ஹவர் தான். 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கான சிலபஸ் வந்து ஃபுல்லாக வேணும்னா சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்னென்ன வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன இருக்குது, குவான்டிட்டி ஆப்டிட்டியில் என்னென்ன இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ அடுத்து வந்து இங்கேயே கொடுத்துருங்க பாருங்கள், அவங்களே நான் சொல்லவே தேவையில்லை, இங்கிலே கொடுத்துருங்க பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த சிலபஸில் தம்பி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கொடுத்துருங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் அவங்களே கொடுத்துருங்க, குவான்டிட்டி ஆப்டிட்டியில் அவங்களே கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டயர் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், இது வந்து எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி இருக்கும். இது ஒரு 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டயர் 1 கிளியர் பண்ணவுன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். உங்களுக்கு கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து டயர் 2க்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது டயர் 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டயர் 3 வந்து வெரி ஈஸி தான். அவங்க டைப்பிங் கிளாஸ் போனாலே நம்ம ஒரு 2 டேஸ் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் டைப்பிங் பண்ணோம்னா அதுக்கான நம்ம வந்து அந்த லெவலில் வந்து ரீச் பண்ணிடலாம். அதுதான் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க டயர் 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூலாம் கிடையாது நண்பா, டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் தான் கிடைக்கும். ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது நண்பா, அது முக்கியம். டயர் 3 கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுவும் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஜாப் தான், கவலைப்படுத்தவில்ல. ஸோ எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அவ்வளோதான் நண்பா. ஸோ அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா வேறு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோதான் நண்பா. இது மட்டும்னா இதான் அவங்களே கொடுத்துருங்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம். வேறு நிமிஷம் இதுதான்பா மாடல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சிஜேக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கனால எனக்கு வந்து தெரியும். ஸோ இது மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நீ கம்ப்யூட்டர் சென்டர் போனாலே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண காப்பி வந்து ஒரு ஜெராக்ஸ் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நண்பா. அதுமாதிரி உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து சிலபஸ் வேணும் தனித்தனியாக வீடியோ எடுத்து போகிறேன். ஜென்ரலாக ஒன் ஸ்பாட் தேர அதை எப்படி யாராவது ஸ்பாட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல வீடியோ வேணும்னா ஸோ நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது நம்மளோட ஷோ வந்து மாறுவோம் மாற்றுவோம். இந்த ஷோவில் தான் நம்ம ஜாப் பற்றி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.